அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐங்கரன், தவறாக இருந்தால் மன்னிக்கவும் குருஜி. நீங்கள் இன்று குரு சனி இணைவு பார்வை, குரு சனியை சுபத்துவப்படுத்துமே தவிர சனியின் பார்வையை சுபத்துவப்படுத்தாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அரசு அதிகாரியாக ஆவேனா என்று கேட்டவருக்கு நீங்கள் ஆவீர்கள் என்று பதில் கொடுத்து, விருச்சிகத்தில் இருக்கும் சனியை குறிபார்த்து அந்த சனி சிம்மத்தை பார்ப்பதால், மறைமுகமாக சிம்மத்தை பார்ப்பதாக கூறினீர்கள். இது வந்து ஐங்கரன் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சனியை குரு நேரடியாக பார்த்தால் சனி சுபத்துவம் அடைவார். ஆனால் அவரது பார்வை எந்த கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தாது, பதிலுக்கு பாபத்துவப்படுத்தாது அப்படின்றதான் எடுத்துக்கணும். அதாவது அதே நேரத்தில் சனியின் பார்வை எங்கே கெடுதலை குறிக்காது. உதாரணமாக அந்த சிம்மத்தில் இருக்கிறவருக்கு சிம்மத்தை சனி பார்த்தால் அந்த சனியை குரு பார்க்கின்ற நிலைமையில் சிம்மத்திற்கான அந்த கெடுதலான பார்வையை சனி பார்க்க மாட்டார் அப்படின்றது தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜோதிடத்தில் நிறைய முறைகள் இருக்கின்றன. ஜெயமினி மகரிஷியுடைய முறை வேற, பராசர மகரிஷியோட முறை வேற. கிரகப்பார்வை, ராசி பார்வை இவைகளில் வந்து ஜெயமினி மகரிஷி முறைக்கும் பராசரர் முறைக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கின்றன. கிரக பார்வை இந்த பார்வை, ராசி பார்வை இந்த சில விஷயங்களில் ராசி பார்வைக்கும் சில விஷயங்களில் கிரக பார்வைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஜெயமினி மகரிஷி அமைப்பில், பராசர அமைப்பில் நிறைய ரெண்டு பேருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த அமைப்பில் ஜெயமினி, அந்த நீங்கள் சொன்ன அந்த வீடியோவில் எதை குறிப்பிட்டேன்னா, ஜெயமினி மகரிஷி இது மாதிரியான நிலைகளில், உதாரணமாக கும்பத்தில் இருக்கும் சனி சிம்மத்தை பார்க்கிறார் என்றால் அந்த கும்ப சனியை குறு பார்க்கும்போது சனியின் வழியாக குறு பார்க்கிறார் அப்படிங்கிறதான அர்த்தம் ஜெயமினி மகரிஷி இதில் இருக்கு. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிடணும், ஒரு வழிமுறையை ஜோதிடத்தில் ஏதேனும் ஒரு வழிமுறையை பின்பற்றுவதாக இருந்தால் தொடர்ந்து அந்த வழிமுறையை மட்டுமே பின்பற்ற வேண்டுமே தவிர இதில் சாதகமானது அதில் சாதகமானதும் எடுத்து குழப்பி கொள்ளக்கூடாது. ஏன்னா ஜோதிடத்தில் பல வழிமுறைகள் இருக்கின்றன. நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ஏகப்பட்ட விஷயங்களில் சில கணக்குகளை, சில சமன்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள்னா ஒருவருடைய விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை குழப்புறது சரியாக வராது. அந்த ரீதியில் தான் அந்த வீடியோலையும் நான் குறிப்பிட்டேன். அதாவது இங்கே ஜெயமினி மகரிஷி தத்துவப்படி இந்த அமைப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ரெண்டாவது, மிக தெளிவாக சொல்லுகிறேன், சில நேரங்களில் உங்களுடைய புரிதலின் காரணமாகத்தான் நான் சொல்லுவது உங்களுக்கு குழப்பமாக தெரியுமே தவிர எந்த ஒரு ப்ரெடிக்ஷன்லையும் நான் சொல்கிறது வந்து அங்கே குழப்பமாகவே இருக்காது, ஒரு ஜிமிக்ஸாகவே இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா சனி வந்து சுப பார்வையினால் சுபத்துவப்படுத்தப்படுவார், சுபர் சேர்க்கை சுபர் பார்வை. அப்போது அந்த ஜாதகனுக்கு சனி கெடுதல்களை செய்ய மாட்டார், சனியின் குணங்களில் கெடுதல்களை செய்ய மாட்டார். சனி இருக்கின்ற வீடும் கெடுதல்களை செய்யாது. சனி ஒரு பாவகத்தை கெடுப்பார், அவர் ஆறாம் பாவத்தில் இருந்தால் கடனை கெடுப்பார், ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் பிள்ளையை கெடுப்பார், அதிர்ஷ்டத்தை கெடுப்பார். இந்த அமைப்பில் குரு பார்த்த சனி அந்த பாவகத்தையும் கெடுக்க மாட்டார், தானும் அந்த ஜாதகனை கெடுக்க மாட்டார். ஒரு கிரகம் கெடுக்காது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது சுபத்துவ சுற்றுமோடு அடைகிறதுன்னு சொல்கிறேன். அப்போ குரு பார்த்த சனி தானும் கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் சுபத்துவத்தின் அடிப்படை. தானும் கெடுக்க மாட்டார், அந்த பாவகத்தையும் கெடுக்க மாட்டார். அதே நேரத்தில் அந்த சனி தன்னுடைய பார்வையால் இன்னொரு இடத்தையோ இன்னொரு கிரகத்தையோ சுபத்துவப்படுத்த மாட்டார், தான் கெடுக்க மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது. அதாவது சிம்மத்தை பார்த்து சனி கெடுக்க மாட்டார், சிம்மத்தை சனி பார்த்தாலோ சிம்மத்தில் சனி இருந்தாலோ சிம்மம் கெடும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அதை சுபத்துவ குரு பார்க்கும்போது அங்கே பாபத்துவம் நீங்குகிறதே தவிர சனியின் பார்வைக்காக சொல்லப்பட்ட விஷயம் அது. சனி பார்த்தா அங்கே வந்து குருவின் பார்வையை போல ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இடையில சனின்ற ஒரு இருட்டு இருக்கு இல்லையா. பார்வை என்பதை நீங்கள் ஒளிவீச்சு, கிரகங்களின் ஒளிவீச்சாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த தத்துவத்தை, இந்த விஷயத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சனி குரு சுக்கர வளர்பிறை சந்திர தனிப்புதனின் தொடர்பினால் சுபத்துவப்படுத்தப்படுவார்.
ஆனால் சுபத்துவப்படுத்தப்பட்ட பின் அவருடைய பார்வை குருவின் பார்வைக்கோ பார்க்கப்படுகின்ற சுபகிரகத்தின் பார்வைக்கு நிகராகவோ நிச்சயமாக அவருடைய பார்வை வேறொரு கிரகத்தையோ பாவகத்தையோ சுபத்துவப்படுத்தாது. அதே நிலையில் சனி பார்க்கின்ற பாவத்துவ பார்வை, கடுமையான சனி பார்வை சர்வநாசம் அப்படிங்கிற அமைப்பு அங்கே இருக்காது. ஜோசியத்தில் எல்லாமே வந்து இது வந்து ஒரு நுணுக்கமான சமாச்சாரம்ன்றதுனால எதையும் நுணுக்கமாகத்தான் சொல்ல முடியும். உதாரணமாக இப்போ கூட நேற்று முந்தானோ பைலட் அமைப்புக்கு சொன்னோம். பைலட் அமைப்புக்கு என்ன சொன்னோம்? கும்பம் சனி இந்த ரெண்டும் வலுவாகி சுபத்துவமாகி இருக்கின்ற நிலையில் ஒருவர் வானில் பைலட் ஆவார், ஃப்ளைட் ஓட்டுவார்னு சொன்னோம். அவர் எந்த ஃப்ளைட்டை ஓட்டுறார்? கமர்ஷியல் ஃப்ளைட் ஓட்டணும்னா வேறு அமைப்பு. அன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, இராணுவத்தில் என் மகன் பைலட் ஆவானா? அப்போது கும்பமும் சனியும் சுபத்துவமாகி செவ்வாயும் யூனிஃபார்ம் சர்வீஸை பிடிக்கக்கூடிய போலீஸில் இதில் பணியாற்றக்கூடிய செவ்வாயும் சுபத்துவமாக இருந்தால் உங்கள் மகன் வந்து பைலட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாதகம் போட்டோம். அவருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருந்தது. அதாவது கும்பத்திற்கு இந்த பார்வை இருந்தது, சனியும் சுபத்துவமாக இருந்தால் துலாத்திலிருந்து கும்பத்தை பார்த்தார். அதனால் அந்த இராணுவ வீரன் விமானப்படை வீரன் என்கின்ற அமைப்பு கரெக்டன்ட்டு. நேற்று லைவில் சொன்னேன் இல்லையா, உடனே நியூசிலாந்தில் பைலட்டாக இருக்கின்ற கமர்ஷியல் பைலட்டாக இருக்கின்ற ஒருவர், நியூசிலாந்தில் கமர்ஷியல் பைலட்டாக இருக்கின்ற ஒருவருடைய தரப்பினார் மெயில் போட்டிருந்தார். மெயில் இப்போ கமெண்ட் கூட எதிலே போட்டிருக்கிறார், மெயில் போட்டிருந்தார். என்னுடைய மகனுக்கு நீங்கள் சொன்ன விதி நூற்றுக்குனர் இன்னொருத்தர் கூட இன்றைக்கு கூட ஒரு கமெண்ட் வந்திருக்கு, ஐயா நான் பைலட்டாக இருக்கிறேன், நான் பைலட்டு பயிற்சி முடித்திருக்கிறேன், பைலட்டு வேலைக்கு இதாக இருக்கிறேன், எனக்கும் கும்பத்தில் சனி இருக்கிறது, ஏதோ ஒரு பார்வை, நீங்கள் சொன்ன விதி நூறுக்கு நூறு எனக்கு பொருந்துகிறது, நானும் கமர்ஷியல் பைலட்டு முடிச்சுட்டு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்க. ஆக சில விஷயங்களை எந்த பாவகம் எப்படி இருக்கு, இதை வந்து சனியின் முழுமையான சுபத்துவத்திற்காக சொல்லப்பட்டது. அப்போ கும்பத்தில் இருக்கிற போது சுபத்துவமாகின்ற சனி அந்த இடத்தை சுபத்துவப்படுத்துவது, தானும் சுபமாகி கொள்வது அப்படிங்கிற நிலையோடு தான் இந்த சுபத்துவத்தை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் எந்த ஒரு நிலையிலையும் சனி பார்க்கறதுனால மட்டுமே சிம்மத்தை, அதே குருபார்த்த சனி பார்க்கறதுனால மட்டுமே வந்து சிம்மத்திலிருந்து அவருக்கு அரசு அதிகாரி வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னால் அதுதான் தப்பு. அங்கே வந்து நீங்கள் சனியின் சுபத்துவத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். சனியின் பார்வை வந்து இன்னொரு கிரகத்தையோ இன்னொரு பாவகத்தையோ சுபத்துவப்படுத்தும்னு எடுக்கவே கூடாது. அப்போ வந்து ஜோதிடம் தடுமாறி வழிமாறி போயிடும். சுபத்துவத்திற்கென்று இருக்கின்ற தலைநாயகன் தலைமை ஆளு குருதான். நம்முடைய தத்துவத்தில் பௌர்ணமி சந்திரன் அதுக்கு நிகராக சொல்லுகிறோம். என்றால் 30 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு நாளில் குருவாக அவர் மாறுவார். ஆனால் குருவின் உச்ச நிலைமை 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் தான் அவர் 100% ஒளித்திறனோடு இருக்கிறார். அதற்கு அர்த்தம் என்ன? சூரியனை நோக்கி பூமியை நோக்கி வருகின்ற ஒரு அமைப்பில் அவர் நெருங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆகவே சுபத்துவ தத்துவத்தில் ஐங்கர நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து தவறாகவும் கேட்கல, தவறாக இருந்தால் மன்னிக்கவும் குருஜி அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். எந்த நிலையிலும் அந்த சுபத்துவ பாவத்துவம் கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும். எப்படா வந்து படப்படப்படன்னு இவர் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறாரு சொல்கிறாரு அப்படின்றதுல வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த இதில் கொஞ்சம் இது வரும், என்ன வரும், குழப்பங்கள் வரும். சுபத்துவம் என்பது பாவக்கிரகங்களுக்கு மட்டுமே உரியது, செவ்வாய் சனிக்கு உரியது. சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகங்கள் குரு, சுக்கிரன், வளர்பல், சந்திரன், தனித்த புதன். இவைகளின் அளவையும் சொல்லியிருக்கிறேன். கூடிய விரைவில் கட்டளைகள் வரப்போது இந்த வாரமாக கூட இருக்கலாம், இல்லை அடுத்த வாரமாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு தலைப்பு யோசிச்சு வச்சிருக்கிறேன், ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிற தலைப்புல சுபத்துவ சூட்சுமங்கள கட்டுரைகள் வரலாம்னு நினைக்கிறேன். வேற நல்ல தலைப்பு, ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிறது தலைப்பு, வேற ஒரு நல்ல தலைப்பு இருந்தா கூட நம்முடைய ஃபாலோவர்கள் போடலாம். இதுவரைக்கும் ஜோதிடம் எனும் தேவ ரகசியம் ஒரு கட்டுரை புத்தகமாகவே வந்துருச்சு. ஜோதிடம் எனும் மகா அற்புதம்னு சொல்லிட்டு ஒரு 70-80 கட்டுரைகள் வச்சிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். அதை வந்து ரெண்டாவது என்ன, அதை திருத்திய நூல் வடிவத்தில் கொண்டு வரதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே பிரிண்டிங்க்கு கொடுக்கணும்னு இருக்கிறோம். அதனால் விரைவில் ஜோதிடமனும் மகா அற்புதம் நூலாக வெளிவர இருக்கிறது. அதனையடுத்து என்னுடைய 3வது தொகுதியாக ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு தலைப்பு யோசிச்சு வச்சுருக்கிறேன். அதில் வந்து முதன்மையாக சுபத்துவம் சூட்சுமவலு இந்த ரெண்டு விஷயங்களுக்கு தான் முதன்மையாகவும், இப்போது இந்த சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் எனக்கு உதவியாகத்தான் இருக்கும். அதாவது
படிக்கும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சின்ன சின்ன சந்தேகங்களுக்கான முழுமையான விளக்கத்தை நிச்சயமாக இந்த இப்போது வரப்போகின்ற ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரைகளில் நூலாக வருகின்றதில் டிகிரி வைஸு, அதாவது எத்தனை எத்தனை டிகிரியில் எப்படி இருந்தால் எப்படி இருந்ததில் இருந்தால் ஒரு உதாரண ஜாதகங்கள் இப்போ பார்த்துருக்குற அத்தனை ஜாதகங்களையும் போட்டு நிச்சயமாக இதில் விளக்கிறேன். அதில் வந்து இன்னும் வந்து சுபத்துவம் பாவத்துவம் எப்படி ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி வந்து ஒரு நிலையில் ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஐங்கரன் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இன்னும் விரிவாகவே நான் தர்றேன். இப்போதைக்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த நிலையிலும் குருவின் பார்வை அதற்கு அளவான அந்த அளவுக்கு அளவான பார்வை. நேரடியாக நம்ம லாஜிக்கலாக பார்த்தீங்கனாலே ஜெயமினி மகரிஷி சொல்கிறார் ஓரளவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்படி வந்து இந்த மாதிரியான அமைப்பில் சந்திரன் ஒரு கிரகத்தை குரு பார்த்து அந்த கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கும் பொழுது, ஒரு கிரகத்தை குரு பார்த்து பார்க்கப்பட்ட கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கும்போது அந்த இன்னொரு கிரகம் இருக்கு இல்லையா, அதையே குரு இந்த கிரகத்தின் வழியாக பார்ப்பதாகத்தான் அர்த்தம்னு சொல்கிறார். அது ஜெயமினி மகரிஷி தத்துவம் படித்தவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது லாஜிக்கலாக வந்து ஒத்து வர்றதில் உண்மைதானாக இருந்தாலும் நேரடியாக குரு பார்ப்பதற்கும் இந்த சனியின் வழியாக குரு பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த அமைப்புகளை நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் மகா நுணுக்கமான இந்த கலை ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு புரிய வரும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சிம்மத்தை பார்க்கின்ற சனியை குரு பார்த்தால் சிம்மத்தை குரு பார்த்ததாக அர்த்தம்னு கொண்டு வந்துடவே வந்துடாதீங்க. எல்லாவற்றிற்கும் நேரில் பார்க்கறதுக்கும், இப்போ உங்களை நான் நேரில் பார்க்குறேன், இப்போ நேரம் உங்களை பார்க்குறேன், நேரில் பார்க்குறதுக்கும் நீங்கள் அங்கே நின்று உங்களை நான் கண்ணாடி வழியாக பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு நேராக நீங்கள் நிற்கிறீர்கள் ஐங்கிறன், தற்போது நீங்கள் எனக்கு நேராக நிற்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் நானும் நேருக்கு நேராக பார்த்து பேசுகிறதுக்கும் உங்களுக்கும் என்ன உங்களுடைய முகத்தை நான் பார்ப்பதற்கும் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்ப்பதற்கும் நல்ல அமைப்பு. சரி, அதே நேரத்தில் அந்த பக்கம் நிற்கிறீங்க, இங்கே ஒரு கண்ணாடியின் வழியாக உங்களுடைய பிம்பத்தை நான் பார்க்கிறேன். அப்போ உங்களுடைய பிம்பத்தை நான் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதைத்தான் எந்த ஒரு இடத்துலையும் ஜோதிடத்தை லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிறது தான் அது வந்து ஒரு இதான விஷயமாக இருக்கும். சரி, அடுத்து இதே மாதிரி தான் செல்வராஜா, நீங்களும் குருஜி மன்னிக்கவும் தான் குருஜி, செல்வராஜா குருஜி மன்னிக்கவும், அதிகமான சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் வேலை அமையும்னு சொல்லியிருக்கிறீங்க. பிணம் எரிப்பவர் வேலை பாபத்துவத்தின் இணையும்னு சொல்லிட்டீங்க ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். எப்படின்னா செல்வராஜா குருஜி மன்னிக்கவும், அதிகமான சுபத்துவத்தின் கிரக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் வேலை அமையும்னு சொல்லிட்டு பிணம் எரிக்கிறவருடைய வேலை மட்டும் இப்போ சனிராக பாபத்துவ இணையும்னு சொல்றீங்களே, புரியவில்லை குருவேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இதற்கும் ஒருத்தர் பதில் கொடுத்துருந்தார், அதையும் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அதையும் நான் படித்தேன். அதாவது இந்த அமைப்புக்கு இந்த பாருங்க, ஹரி பிரசாந்த் ஜே, ஹலோ குருஜி, குருஜி வெட்டியான் கேள்விக்கான பதில், சனி அதிக பாபத்துவம் என்று சொல்வதற்கு பதில் குறைந்த சுபத்துவம் பெற்றுள்ளார் என்பதால் வெட்டியானாக உள்ளார். பதில் சரிதானே குருஜி? கரெக்ட், சரியான பதில். அதாவது கேள்வியும் உங்களை போன்ற ஒரு மாணவர் தான், பதிலும் உங்களை போன்ற ஒரு மாணவர் தான். ஹரி பிரசாந்த், ஜோதிடத்தை சரியான வகையில் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது மிக மிக நல்ல தெளிவா. இதைத்தான் கேள்வி பதிலாக கொடுக்கணும்னு இருந்தேன், கொஞ்சம் விரிவான பதிலாக கொடுக்கலான்னு இருந்தேன், ரெண்டே வரியில் முடிச்சிட்டீங்க. ஹலோ குருஜி, வெட்டியான் கேள்விக்கான பதில், சனி அதிக பாபத்துவம் என்று சொல்வதற்கு பதில் குறைந்த சுபத்துவம் பெற்றுள்ளார் என்பதால் ஜாதகர் வெட்டியானாக உள்ளார். பதில் சரிதானே? அவ்வளோதான் பாயிண்ட். இந்த பாவத்துவ சுபத்துவ தத்துவத்தை புரிந்து கொண்டீர்களேயானால் மிக 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 அருமையாக எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் வந்து இந்த பாருங்க செல்வராஜா, உங்களுடைய கேள்வி குருஜி மன்னிக்கவும் அதிகமான சுபத்துவத்தின்ற ஒரு செல்வராஜா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா நிரூபிக்கப்பட்ட உண்மை. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தேரியத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒருவர் என்ன துறையில் என்ன தொழிலில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். லைவ்ல கொஞ்சம் ஸ்பீடாக ப்ரெடிக்ட் பண்ணும்போது டக்கு 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 டக்குன்னு வராதுன்றதுனால சில விஷயங்களை பொதுப்படையாக சொல்கிறேன். செவ்வாயின் தொழில்கள் இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் செவ்வாயின் தொழில்கள் அந்த அளவு சுபத்துவம் குறைய என்ன சொல்கிறேன் பாருங்கள். முதல் நிலை சுபத்துவம் மருத்துவர், செவ்வாய் வந்து முதல் நிலை சுபத்துவத்தோடு இருக்கும்போது மருத்துவர் ஆவார். இரண்டாவது நிலை சுபத்துவத்தோடு இருக்கும்போது அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி அதிகாரம் உள்ள மனிதர் ஆவார். அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், அதாவது மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு. முதல் நிலை சுபத்துவத்தில் செவ்வாய் இருக்கும்போது மருத்துவரை டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். இவருக்கு பயாலஜி படிக்கிறார், இவர் டாக்டர் டாக்டரில் ஆர்வம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது நிலை வரும்போது அங்கே சூரியன்
ஏதாவது ஒன்று ஒரு அமைப்புல உயர் அதிகார அமைப்புல வரும்போது அவர் அந்த லக்னத்தை பொறுத்து, விருச்சிக லக்னம் மேஷம் உயர்நிலை முதல், விருச்சிகம் உயர்நிலை இரண்டாவது. மேஷத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிறாரா, விருச்சிகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா, விருச்சிகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரா, மேஷத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரா, ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடங்கள், இதெல்லாம் எல்லாமே பார்த்தாதான் நம்ம அதிக அளவு குறைந்த அளவு சுபத்துவத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆக நீங்க கேட்ட மாதிரி அதிக அளவு சுபத்துவம் செவ்வாய்க்கு இருந்தா என்ன ஆவார், மருத்துவர் ஆவார். இரண்டாம் நிலை அதிக அளவு மருத்துவம் இது இருந்தா என்ன, அதிகாரி ஐபிஎஸ் ஆபீசர் அதிகாரம் இந்த மாதிரியா ஆகும். கடை நிலை சுபத்துவம்ன்றது என்ன, கல்யாண சமயக்காரன் அல்லது ரோட்ல வடம் போட்டு விடுத்துக்கிட்டு இருக்கிறவன். கடை நிலை நெருப்பு. இப்ப இதுலயே நடுநிலை சிவில் இன்ஜினியர், கட்டிடம் ரியல் எஸ்டேட், கட்டிடத்தின் மூலமாக பிழைப்பவர். இங்கே குரு காம்பினேஷன்ஸ் வராத போது, வெறும் சந்திர காம்பினேஷன்ஸ் கூடுதலாக இருக்கும் பொழுது ஒருவர் ரியல் எஸ்டேட்டு, பில்டரு, சிவில் இன்ஜினியர்னு வந்துடுறார். நடுநிலை அமைப்பில் கூடுதலான சுபத்துவமும் இல்லை, குறைவான சுபத்துவமும் இல்லை அப்படிங்கிற அமைப்பில் செவ்வாயின் இந்த 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 பாயிண்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து ஜாதகங்களை பார்க்கும் பொழுது, மருத்துவருடைய ஜாதகத்தை பக்கத்தில் வச்சு பார்க்கும் பொழுது, டிகிரி வைஸ் பார்க்கும் கிரகம், சுபத்துவப்படுத்தும் கிரகம் எத்தனை சதவீத ஒளி அமைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மருத்துவர் ஜாதகங்களில் உணரும்போது, அப்படியே அடுத்த சிவில் இன்ஜினியர் ஜாதகத்தையோ ஒரு ரியல் எஸ்டேட்காரனுடைய ஜாதகத்தையோ வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதே நேரத்தில் ஒரு கல்யாண சமையல்காரருடைய ஜாதகத்தை, கேட்டரிங் சர்வீஸ் சமைக்கிறவர், சமைக்கிறவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன அதி குறைந்தளவு சுபத்துவம், அதே போல சிம்மத்தில் செவ்வாய் இருப்பதற்கான அமைப்பும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. சிம்மத்தில் பாவக சுபத்துவமும் வந்துடுற இல்லையா. மேஷத்தோடு தொடர்பு கொள்கிறாரா, இப்போ ஒரு ஒரு லைவில் வந்து ஒரு நாள் வந்து பாவக சுபத்துவம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு லைவில் ரெண்டு கேள்வி வந்தது. ஒருத்தர் வந்து நான் வந்து இன்சூரன்ஸில் அதிகாரியாக இருக்கிறேன்னு சொன்னார். உடனே நான் வந்து ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நீங்கள் விருச்சிகத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு விருச்சிகம் சுபத்துவமாக இருக்குது, அதனால தான் அதிகாரியாக இருக்கிறீங்க என்ன. அதேனால இன்னொரு கேள்வி வந்தது, நான் வேலை செய்யற தேவையாக இதான்ட்டு, உங்களுக்கு குறைந்த அளவு விருச்சிகத்தோட சுபத்துவம் ரெண்டுமே கரெக்டாக இருந்ததில்ல, ரெண்டுமே ஜாதகத்தை போட்டோம், ரெண்டுமே ஜாதகத்தை போட்டோம்னா என்ன, இன்சூரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு விளையாட்டாக ஒரு போட்டி கூட வச்சேன், எப்படி வந்து விருச்சிகத்தை ஏன் இன்சூரன்ஸ் அதிகாரிக்கு சொன்னேன்னு ஒன்று. அடுத்த நாள் கரெக்டாக ஒருத்தர் சோலைமலையினர் ஒரு கமெண்டே கொடுத்துருந்தார், காலபுருஷனுடைய எட்டாம் வீடு ஆயுள் காப்பீடு, ஆயுள் சம்பந்தப்பட்ட அடிபட்டதுக்கப்புறம் மரணத்திற்கு அப்புறம் அடிபட்டதுக்கப்புறம் வரப்போகின்ற பணத்தை இன்சூரன்ஸ்ன்றதுனால நீங்கள் விருச்சிகத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னார். கரெக்ட், காலபுருஷ தத்துவத்தையும் தனிமனித விதியையும் சேர்த்து தான் அந்த பாவக ஆதிபத்திய சுகத்துவங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும். அது ஞானிகள் யார், ஞானிகள் காலத்தில் இன்சூரன்ஸே இல்லை. அப்போ பார்க்க 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 எனக்கு இந்த இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ஒரு ஒரு நண்பர் இந்த இந்த விதி விளக்கத்தை நான் தெளிவாக்கிய விஷயங்களில் என்ன, நான் என்ன பண்ணுவேன், ஒரு கவர்மெண்ட்டு என்னது இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸா, நியூ இந்தியா அஷூரன்ஸோ இன்சூரன்ஸோ அரசாங்க இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டாப் மோஸ்ட்டில் இருந்த அதிகாரி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் நம்முடைய கிளையண்ட்டு, அவருடைய நண்பர், நம்முடைய நண்பராக இருந்தார். அப்போ அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன், அவர் டியூட்டியில் இருக்கும்போது, அவர் வந்து ரிட்டையர்ட் இப்போ தான் ஆயிருக்கிறாரு, ரிட்டையர்ட் ஆகாமல் இருக்கும்போது உங்களுடைய பதவியை பயன்படுத்தி, அவர் தான் நம்பர் ஒன் இன்சூரன்ஸ் நியூ இந்தியா அஷூரன்ஸ் நினைக்கிறேன், அவர் தான் இப்போ தான் ரிட்டையர்ட் ஆயிருக்கிறாரு, என்னுடைய நல்ல நண்பராகவும் இருக்கிறார். உங்களுடைய பதவியை பயன்படுத்தி உங்கள் துறையில் இருக்கிறவங்களுடைய உண்மையான டேட்டா பற்றிய விவரங்களை, ஒரு 100 பேருடைய விவரங்களை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு என்ன குறிச்சு நான் தாராளமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவர், அவருக்கு கீழே இருக்கிறவங்க கேட்டகரிய செக்ஷன் ஆஃபீஸர் லெவல்லேருந்து பியூன்லேருந்து கரெக்டாக 100, 100, 120 பேருடைய பிறந்தநாள் விவரங்களை அவங்க வாயாலே கேட்க சொல்லி, ஏன்னா ஒரு உயர் அதிகாரி கேட்குறாருன்ற போது அதற்கான இது இருக்கும் இல்லையா, அவர் 100, 120 பேருடைய டேட்டா பர்த் கிடச்சிது. அந்த 100, 120 பேருடைய டேட்டா பர்த்துக்களையும் பார்த்து எதில் இதில் இவர்களில் வந்து என்ன பொதுவான அம்சம் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு இந்த இன்சூரன்ஸ் தியரி அப்படியே கரெக்டாக கிடச்சிது. அதாவது இதில் விருச்சிகம் வலுவாக இருப்பதும் விருச்சிகத்தோடு தொடர்பு இருக்கிறதும், இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன தற்போது இந்த ரிட்டையர்ட் ஆகிட்டார் இல்லையா, அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கன்னியா லக்னம், கன்னியா ராசி, புதன் நீச்ச பங்கம், புதன் வந்து இதில், குரு வந்து ரிஷபத்திலிருந்து விருச்சிகத்தை பார்ப்பார், குரு ரிஷபத்தில் 9th வீட்டில் இருந்து 3rd வீடான விருச்சிகத்தை பார்ப்பார் அவருடைய ஜாதகத்தில். அவருடைய உயர்நிலை அமைப்பு அதிகாரியாக இருக்கிறதுக்கு அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். அதாவது புதன் வந்து நீச்சபங்கமாக இருப்பார், சுக்கரன் உச்சமாக இருப்பார், குரு வந்து ரிஷபத்திலிருந்து விருச்சிகத்தை பார்ப்பார்.
ஆக இத்தனை அமைப்புகளிலும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த சுபத்துவ பாபத்துவத்தோடைய கேட்டகரியை சொல்கிறோம். அதே நாளில் நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, கவனிச்சிங்களா? அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்த கேள்வியில் நான் பாய்லர் ஆப்ரேட்டராக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்னார். அவருக்கு நான் என்ன சொன்னேன், நீங்கள் மேஷம் சுபத்துவமாகி மேஷத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உங்கள் ஜாதகம் இருக்குன்னு சொன்னேன். போட்டவுடனே மேஷத்திலே செவ்வாய் குரு பார்க்குற அமைப்பில் இருந்தது, அல்லது மேஷத்தை செவ்வாய் பார்க்குற அமைப்பில் இதிலே இருந்தது. அந்த வீடியோலாம், அந்த லைவ் வீடியோலாம் போய் பாருங்கள். ஆக பாவக சுபத்துவத்தை எப்போது இந்த குறைந்த அளவு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக செல்வராஜா உங்களுக்கு புரியும். நான் அந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய விதி 100% கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும் என்பது 100% விதி. இந்த விதியை நீங்கள் மாற்றவே முடியாது. எப்பேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 ஜாதகத்தை பார்த்துட்டு தான், அதுக்கு மேலே கூட இருக்கலாம் பார்த்துட்டு தான் அந்த விதியை உறுதிப்படுத்தி விட்டு உங்களுக்கு யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு, என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு இந்த விதியை சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும். சரி, அப்போ அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், குருஜி மன்னிக்கவும், அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்லிட்டு பிணம் எரிப்பவர் வேலை பாபத்துவத்தின் இணைவு. இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா, அதாவது அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களிலேயே சனி தான் அதிக சுபத்துவம் இருக்கிறார். இருக்கும் கிரகங்கள்லேயே உதாரணமாக ஒரு இரும்பு தொழில் செய்கிறார்னு வச்சுக்குவோம், லக்ஷ்மி மிட்டல், அவருடைய ஜாதகத்தில் சனி அதிக சுபத்துவமாக இருக்கும். அந்த அதிக சுபத்துவத்திற்கும் சனி தான் காரணம். பிண வரையில் இருக்கிற பிணம் வெட்டியான் மார்ச் வரையில் பிணவரை பாதுகாவலர் இருக்கிறாரில்ல, அவருக்கெல்லாம் ப்ரொமோஷனே கிடைக்காது, அவருக்கு வேறு வேலையே இருக்காது, அவர் அதிலேயே ஜாயின்ட் ஆகி அதிலே ரிட்டையர் ஆக வேண்டியது தான். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் கிரகங்களிலேயே சனி குறைந்த அளவு சுபத்துவத்தோடு இருப்பார். இதைத்தான் நான் வந்து சனி வந்து பாவத்துவமாக இருக்கிறாருன்னு சொன்னேன். சனி வந்து சரி, அப்போ எந்த எல்லா கிரகமே பாவத்துவமாக இருக்கிற நிலைமையில் வந்து தொழிலே அமையாதல்ல. உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் எதை சகித்து கொள்கிறீர்கள், இந்த ஒரு ஜோதிடத்தை ஒரு முழுமையான இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 4-5 ஜாதகங்களில் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு செக்ஷன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்னொன்று பரம்பொருளின் அருளினால் ஏகப்பட்ட பலதரப்பட்ட ஜாதகங்களை பார்க்கின்ற ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்கிறேன். இதில் கூட எனக்கு ஒரு இப்போ ஒரு குறை வந்து விட்டது, ஒரு மைனஸ் வந்திருக்கு எனக்கு. என்னென்னா கீழ்நிலை ஆட்களுடைய ஜாதகங்களை பார்ப்பது, நான் பார்ப்பது குறைந்து கொண்டே வருகிறது. அது தப்பு. அது ஆரம்ப காலத்தில் நான் வந்து அடித்தட்டு மக்களை விட ரொம்ப கீழானவர்களுடைய ஜாதகங்களை தான் பார்க்க நேரிட்டது. நான் இளைஞனாக இருக்கும்போதுலாம் வந்து ஒரு சராசரி நடுத்தரத்தை விட கீழானவர்களுடைய ஜாதகங்களை தான் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஆனால் இன்றைக்கு போக உயர்நிலையில் இருக்கிறவங்க ஜாதகம் தான் பார்க்கவே முடிகிறது. நடுத்தர ஜாதகங்கள் பார்க்கறது குறைவுபட்டுக்கிட்டே வருது. அந்த இதையும் நான் இனிமேல் அதை திருத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிறவருடைய ஜாதகத்தை பார்ப்பதற்கான வழிகள், இப்போ இந்த யூடியூப் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவேன், ஆனால் யூடியூப் படித்தவர்களுக்கான தளம், படிக்காதவர்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். சமூகத்தில் வந்து பலதரப்பட்ட மக்களினுடைய ஜாதகங்களை பார்க்கும் நிலையில தான் ஒரு உண்மையான அமைப்பு உங்களுக்கு புரியுமே தவிர, குதிரைக்கு கண்ணாடி மாட்டின மாதிரி ஒரே பக்கம் போய்கிட்டு இருந்தால் உண்மையான விதியை என்றைக்குமே உருவாக்க முடியாது. அந்த அமைப்பின்படி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்ற அந்த 10-ஆம் இடம், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் பால் உங்களுடைய மனம் செல்லும். நீங்கள் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் எத்தனை அளவிற்கு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளை பொறுத்தது. அப்போ அந்த தசாபக்தி அமைப்புகள் தொழில் கரெக்டாகவே இருக்கும். அதில் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா அதில் தான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பிறந்ததே லக்ன அடிப்படையில் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேஷமா செவ்வாய், அந்த செவ்வாயின் அமைப்புகள் உங்களுக்கு வீரம், அந்த ஸ்பீடு கீடு எல்லாமே அந்த லக்னத்தின் அடிப்படையில். ரிஷபமா நளினம், அழகு, கலை, சென்டிமெண்ட் இல்லாத ஃபீல்டு, மிதுனமா புத்திசாலித்தனம், கடகமா பொதுப்பண்பு, சிம்மமா ஆளுமை அதிகாரம், கெத்து, கன்னியா சாப்ட்வேரு வானவியல், துலாமா மறுபடியும் வந்து வியாபாரம், அதாவது சென்டிமெண்டல் ஒரு நடுநிலைமை, எதுலையும் வந்து வியாபாரியான கழுதி போகும், கழுத்து அறுத்தா கூட பரவாயில்ல, காசு முடியா அப்படின்னு கேட்குறது தானே வியாபாரி, செத்தாலும் போ என் துட்டை வச்சுட்டு சாவு அப்படின்னு சொல்கிறது தானே வியாபாரி. அப்போ அந்த வியாபாரம் திரும்பி விருச்சிகமாக அதிகாரம், மருத்துவம், ஆணவம், கோபம், யூனிஃபார்ம் சர்வீசஸ், திரும்பி குருவா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, வங்கித்துறை பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மகரம் கும்பமாக வேலை செய்கிறதுக்குன்னே பிறந்தவன் வேலையோட உற்காலிக்கு, மீனமாக மறுபடியும் வந்து அந்த குரு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இப்படி தான் போயிடணும். 12 லக்னங்களுக்கும் அந்த அதில் உள்ள பொது பண்புகளை கணக்கிட்டு கொண்டு எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களா, நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறீங்க, நீங்கள் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு
அந்த லக்னாதிபதி இருக்கின்ற அமைப்பை கணக்கெடுத்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. இந்த அதிக சுபத்துவத்துல தான் திரும்ப திரும்ப சொல்றேன், குழம்புவீங்க. நான் ஏன்னா அம்சத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. அம்சம், சாரம், நிற்கிற இடம், கிரகணம், அஸ்தமனம், சுபர் பார்வை, பார்க்கும் கிரகம் எத்தனைக்கு எத்தனை வலுவாக இருக்கிறது. பார்க்கின்ற கிரகத்தை பத்தி கண்டிப்பா சொன்னோம் இல்லையா, பார்க்கின்ற கிரகம் எவ்வளவுக்கு எவ்வளவு வலிவாக இருக்கிறது. குரு பார்க்கிறாரா, அந்த குருவிற்கு உண்மையிலேயே பார்வை இருக்கிறதா, அல்லது குருவை விட சுக்கிரன் வலிமையாக இருக்கிறாரா. எல்லா இடத்துலையுமே வந்து உச்ச சுக்கிரனுக்கும் நீச்ச குருவிற்கும் வித்தியாசம் இருக்கு. நீச்ச குருவின் பார்வையை விட உச்ச சுக்கிரனின் பார்வை வலிமையாக இருக்கும். குருவின் பார்வைக்கு பாதி அளவு தகுதி உள்ளதுதான் சுக்கிரனுடைய சுபத்துவம் பார்வை. குருவின் பார்வையை விட பாதி அளவு நன்மைகளை தரக்கூடியதுதான் சுக்கிரனின் பார்வையும் இருக்கும். ஆனால் அங்கே குரு நீச்சமாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம், அங்கே குரு நீச்சமாக இருக்கும்போது உச்ச சுக்கிரனுடைய பார்வை குருவை விட வலிமையான பார்வையாகத்தான் இருக்கும். இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது ஒரு கிரகம் எத்தகைய சுபத்துவ தன்மையோடு இருக்கிறது அப்படிங்கிறத உங்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போது நான் சொன்ன அந்த வெட்டியான் அமைப்பை உங்களால் தெளிவாக பண்ண முடியும். அவருடைய ஜாதகத்தில் இன்னொரு நேயரே கொடுத்த மாதிரி, ஹரிபிரசாந்த் கொடுத்த மாதிரி, அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனியே அதிக அளவு சுபத்துவமாக இருக்கிறார். அந்த வெட்டியான் வேலைக்கு தகுதியான வெட்டியான் பிணவரையில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பார்த்துருக்கிறீங்களா, குடிச்சிருப்பாங்க, நோட் பண்ணியிருக்கிறீங்களா. அதுக்காக நான் அவங்க எல்லாத்தையுமே குறை சொல்கிறேன், குறை சொல்வதற்காக இதை சொல்லலை. அவங்கள கூட நான் கேட்டிருக்கேன் ஒரு ஆஸ்பத்திரி சூழலில், ஏன் அப்படின்னா, இல்லைங்க குடிக்கலைன்னா அந்த நாற்றத்துக்கு உள்ளே இருக்க முடியாதுன்னு என்கிட்ட பதில் சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் இது ஏன் வந்து ஒரு ஒரு இதில் இறங்கிட்டோம்னா முழுசாக இறங்கணும். ஒரு பிணவரை பாதுகாவலர்கிட்ட நான் கண்டிப்பாக கேட்டிருக்கிறேன், எப்போவுமே குடிச்சே இருக்கிறீங்களே ஏன் குடிக்கிறீங்க, குடிச்சா தானா அப்படின்னா, ஆமாம் சார், உன்னை உள்ள போயிட்டு வா சார் பார்ப்போம், இந்த நாத்தத்தில் உள்ள போயிட்டு வா, நீ காலை காத்த காலங்காத்தில் தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சிருந்தா தான் சார் இது உள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த காரகத்துவம், குடிக்கும் காரகத்துவம், நீரை குடிக்கும், மதுவை குடிக்கிறது, கஞ்சாவுக்கு வேற, கஞ்சாவுக்கு வேற, டேப்லெட் போடுறது வேற, மரிச்சுவானா யாரோ ஒருத்தர் ப்ரௌன் சுகருக்கு என்ன காரகத்துவம்னு கேட்டாரே. ஆக குடி நீர் சம்பந்தமான மதுவுக்கு, திரவ ரீதியிலான மதுவுக்கு இவர் தான் சனி தான் காரணம். அதான் குடிக்கக்கூடாத திரவங்கள்னு சொன்னேன். ஆசிட்டை குடிக்க முடியாது, ஆசிட்டை குடித்தா செதுப்போம், சரக்கை குடித்தாலும் செதுப்போம். ஆக அந்த குடிக்கக்கூடாத திரவங்களுக்கு சனி அதிபதி. பெட்ரோல் குடிக்கக்கூடாத திரவம், மது குடிக்கக்கூடாத திரவம், ஆசிட் குடிக்கக்கூடாத திரவம், பால் குடிக்கக்கூடிய திரவம் சந்திரன், குடிக்கக்கூடிய திரவம் சந்திரனாக வந்துவிடும். ஆக இந்த அமைப்பில் மட்டும்தான் நீங்கள் அந்த நான் சொல்லுகிற அந்த பாப சுபத்துவ அமைப்பை புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் பாருங்க, பிணவரை காவலர்கள், பிணவரையில் வேலை செய்கிறவங்க, அங்கேயே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள், வெட்டியான்கள், சுடுகாட்டில் இருப்பவர்கள்லாம் ஏன் வந்து லிக்கர் கன்சியூம் பண்ணுறவங்களாகவே இருக்கிறாங்க. சனியின் குறைந்த அளவு சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பாபத்துவ அமைப்பில் அவங்க இருக்கிறாங்க. பத்தாம் இடத்தோடு அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். முழுக்க முழுக்க அவர் வந்து வலுவிளக்கலை, குறைந்த அளவு சுபத்துவம். இதை வந்து நான் இப்படி சொல்கிறத விட ஒரு வெட்டியனோட ஜாதகத்தை வாங்கியே போட்டுருவோம், இன்னும் பெருசு இது கிடையாது. மாநகராட்சியோட மின்மயானங்கள் இருக்குது, மாநகராட்சியோட மயானங்கள் இருக்குது, யாருன்னா கார்பரேஷனில் சொல்லிவிட்டால் ஒன்றும் டேட்டா பர்த் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு, அதெல்லாம் பார்த்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஆய்வுக்காக நம்முடைய பிறந்த நேரம் அது கேட்குறாங்கன்ற போது என்னை பொறுத்தவரை எத்தனையோ பேர் எனக்கு கோஆப்ரேட் தான் பண்ணியிருக்கிறாங்க, ஐயா நான் ஒரு ஜோசியருங்க, கொஞ்சம் நான் வந்து சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் டேட்டா பர்த் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்து ஒரு கேள்வி வருது. பாலியல் தொழிலை பற்றி ஒரு பாலியல் பெண்மணிக்கிட்டே நான் கேட்டுக்கிறேன், வந்த பெண்மணிட்டே, அம்மா உங்ககிட்ட, ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து மனசை விட்டு கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதாவது நான் இந்த தொழில் தாங்க பண்ணுறேன், இப்போ இப்படி தான் இருக்கிறேன், இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, இவரை இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா மருத்துவர்கிட்டையும் ஜோசியர்கிட்டையும் உண்மையை மறையக்கூடாது இருக்கு இல்லையா, அதுக்கடுத்த கேள்வியில் கூட அதை பற்றி சொல்லுவோம். ஒரு பாலியல் தொழிலாளி கூட, நான் இந்த தொழில் செய்கிறேன் குருஜி, எனக்கு வந்து இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்குது, வேறு விதமான ஒரு தப்பு பண்ணிட்டவங்க கூட வந்து ஒரு கன்ஃபஸ் பண்ணுற மாட்டாங்க, ஏன்னா சொன்னா தானே ப்ரெடிக்ஷன்றது என்னன்னு புரியும். இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் குருஜி, இந்த இந்த விஷயத்தை நான் செய்யலாமா கூடாதா, அல்லது வேறு மாதிரியாக சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தவொடனே தெரிஞ்சிடும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தவொடனே தெரிஞ்சிடும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். ஆகா இந்த இவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது, வித்தியாசமான ஒன்று இருக்கிறது, அப்போ தான் நம்முடைய லாட்டரல் திங்கிங் வேலை செய்யணும். இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்றது உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்,
அதனால அதை பத்தின கேள்விகளை நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னா நமக்கு கூடுதலாக கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த இடத்துல செல்வராஜா உங்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்திற்கு இந்த ஜாதகத்தை கண்டிப்பா போடுறேன். ஏற்கனவே நம்ம பிரபாகரன் ஐயா அவர்களுடைய ஜாதகத்துக்கு போட்டே ஆகணும், இந்த இதில் போட்டுருவோம். மேற்கொண்டு ஜாதகங்கள் போட வேண்டியது கூட்டிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு வெட்டியானுடைய ஜாதகத்தை நிச்சயமாக கலெக்ட் பண்ணி மின்மயானமோ எந்த மயானத்திலேயோ பிணத்தின் அருகிலே இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதகம் என்ன கூட போடலாம். இப்போது நான் சொன்ன பிணவரை காவலாளி, பிணவரை காவலாளி அவர்களுடைய ஒரு ஜாதகத்தையும், மயானத்தில் இருக்கின்றவர் பிணத்தை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணிய பொறுப்பில் இருப்பவர் அவருடைய ஒருத்தருடைய ஜாதகத்தை கண்டிப்பாக சனியின் காரகத்துவ அமைப்பிற்காகவே நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா?